ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி எல்லாருக்கும் தெரியும், ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருக்கும் தெரியும், ஒய்எஸ் ஷர்மிளாவை எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பேருங்கிறது ஒய்எஸ் ஷர்மிளா. இவங்க யார், என்ன, ஏதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிந்த ஒரு நபர் தான். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த காலகட்டத்தில் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்கள் ரொம்ப ஒய்யாரமாக வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிச்சி அங்கே முதலமைச்சராக உட்கார்ந்திருந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் சீட்டு கேட்டார், கொடுக்கல. அதனால தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு அதில் 2019 பிறகு சிஎம் போஸ்டிங்கில் உட்கார்ந்தார். கடைசியாக நடந்த எலெக்ஷனில் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை ஓரம் கட்டினாங்க. ஓரம் கட்டினதனுடைய விளைவு எங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய அளவிலான ஜாக் பாட் அடிச்சுது. அதில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கே கண்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் 15,000 கோடி ரூபாய் வந்து ஆந்திராவினுடைய அமராவதியை டெவலப் பண்ணுறதுக்காக நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது சந்திரபாபு நாயுடுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இதுக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கானாவில் இருந்து திடுதுப்புன்னு வந்து இங்கே ஆந்திராவில் கால் பதிச்ச ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள். ஷர்மிளா அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜசேகர ரெட்டி அவருடைய பொண்ணு, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தங்கச்சி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, ரேவந்த் ரெட்டி அவங்கள சிஎம் போஸ்டிங்கில் உட்கார வச்சாங்க. தெலுங்கானாவில் ஜெயிச்சதற்கு பிறகு அப்படியே ஆந்திராவில் காங்கிரஸ் தலைவராக போஸ்டிங்கும் கிடச்சிது அவங்களுக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியினர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து பயப்படுறத விட ஒய்எஸ் ஷர்மிளாவை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுக்கு டஃபஸ்ட்டாக ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா, அது ஒய்எஸ் ஷர்மிளா தான். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி விவசாயிகளுக்காக களம் இறங்கி போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க இறங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ஆந்திராவில் பெரிய அளவிலான ஆற்றுப்படுகையில் தன்னுடைய உறுப்பினர்களோடு, கட்சி தொண்டர்களோடு அவர் களமிறங்கி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை பேப்பரில் சொல்லியிருக்காங்க, பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுடைய கடனை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யணும், மத்தியில் இணக்கமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மானியத்திலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான இந்த கொள்முதல் நிலையங்களிலிருந்து எல்லாத்திலையும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். கார்ப்பரேட்டுக்கான அரசாக இந்த சந்திரபாபு நாயுடுனுடைய அரசுங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான புகார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாம்பழம் அப்படிங்கிற அந்த சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாமக அப்படிங்கிற முட்டாள்தனமான கட்சி யார், அன்புமணி ராமதாஸ். அவங்க அப்பா மருத்துவரையா இருக்கும்போது அந்த கட்சியை ரொம்ப சீரும் சிறப்புமாக வழி நடத்தினாங்க. 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடைச்சது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வளர்த்த கட்சியை இன்றைக்கி அவருடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். முட்டாள்தனமான மாம்பழ சின்னங்கிறது அவ்வளோ பெரிய சின்னம், ஆனால் முட்டாள்தனமான அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ். அதுக்கு உதாரணங்கள் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில் வந்து இவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக்கப்பட்டிருக்கே இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, முட்டாள்தனமான பதில் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் 25 சீட்டு கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில், நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிதி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போது பாமகவுக்கு வந்து யாரும் மக்கள் வந்து ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்காக வந்து பாமகவுக்கு வந்து மத்தியில் ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கரண்ட்டு தண்ணி உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்வியை நெட்டிசன்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரு நபராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னா அவர் அந்த மக்களுக்கான தலைவராக மாறுகிறார். இப்போ பிரதமர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு கட்சிக்கானவர். ஆனால் பிரதமர் சீட்டில் போய் உட்கார்ந்ததற்கு பிறகு அவர் மக்களுக்கானவர். அப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய மக்கள் தான். அப்போ அந்த மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா
இதெல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான். தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு, டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு குறிப்பிட்ட தொகுதிகளில். அப்போது இன்றைக்கி ஆளக்கூடிய திமுக வந்து அதிமுக வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டுமே எதுவுமே செய்யாமையாக வந்து திட்டங்களை நிறைவேற்றுறாங்க? இந்த கேள்வியை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் கேள்வியை கேட்குறாங்க. அப்படின்னா முட்டாள்தனமாக அன்புமணி பேசுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டிங்கில் இருக்க அன்புமணி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆந்திராவில் எவ்வளவு ஒரு பொம்பளை பிள்ளை அழகாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்து அழகாக அந்த கட்சியை வழிநடத்தி தொய்ந்த காங்கிரஸை வந்து மேலே கொண்டு வருது. ஆனால் பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அவ்வளவு தூரம் வந்து சாதி கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்பட்டாலும் இன்றைக்கி மாம்பழங்கிற அந்த தனி அடையாள சின்னத்தோடு இருக்குது. ஆனால் அந்த கட்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அன்புமணி ராமதாஸ் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். ஸோ அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பேட் பாய், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பேரை வந்து தலைநிமிரச் செய்யக்கூடிய பொண்ணு யார்? ஒய் எஸ் சர்மிளா அவர்கள். ஒரு புறம் வந்து ஆந்திர அரசியலில் ஒரு நல்ல புள்ள ஒன்று பெரிய அளவில் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் பாமக அப்படிங்கிற நல்ல கட்சியினுடைய கொள்கைகள் விவசாயிகளுக்காக பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க, தமிழர்களுக்காகவே சேனல்கள் ஆரம்பித்தாங்க, வேட்டி சட்டை போட்டு வந்து செய்தியாளர்கள் செய்தி வாசிப்பாங்க, அப்படிப்பட்ட நல்ல சேனல்லாம் மூடின ஒரு பெருமை வந்து அன்புமணி ராமதாஸை சேரும். ஸோ மக்கள் தொலைக்காட்சியெலாம் உங்களுக்கு தெரியும், அந்த சேனலை மூடினதே அன்புமணி ராமதாசனுடைய மனைவியினுடைய தூண்டுதலின் பேரில் தான். அதனால தான் தர்மபுரியில் பெரிய அளவில் வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்தாலும் இந்த தடவை தோத்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் டிவியை மூடினது, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வந்துச்சு வஞ்சிச்சது, இப்படி ஏகப்பட்ட செயல்களை தந்தைக்கு வந்து மகனாற்றக்கூடிய உதவிங்கிறது தந்தையினுடைய புகழையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய மகனாக அன்புமணி ராமதாஸ் மாறிவிட்டார். ஆனால் ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய பெருமையை ஒரு மகள் வந்து சீர்தூக்கி பார்த்து அந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு பெண் வேட்பாளராக அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒய் எஸ் சர்மிளா எங்க, இந்த பக்கம் மாம்பழத்தை தூக்கி சுமக்கக்கூடிய அன்புமணி எங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்கும் ஒப்பிடுவது போல தான். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு மாநிலத்திலையுமே ரெண்டு வெவ்வேறு தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. என் கையெழுத்தில் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.